தேங்காயில் உள்ள நல்ல கொழுப்பு சத்து ஆனது உடலினுடைய இயக்கத்திற்கு மிகவும் உதவியாக உள்ளது உடற்பயிற்சியின் போது உடற்சோர்வு அடையாமல் இருக்க உதவுகிறது தேங்காயில் உள்ள மீடியம் செயின் ஆனது உடலில் தங்கி உள்ள கொழுப்பை எரித்து உடலை விட்டு வெளியேற்றுகின்றது மேலும் இது உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு இதை ஸ்நாக் போல எடுத்துக்கொண்டால் வேறு உணவுகளை எடுத்துக்கொள்ள விடாமல் அதீத பசியை குறைத்து உடல் எடையை குறைக்க உதவுகிறது தேங்காயில் உள்ள பினோலிய காம்பவுண்ட்ஸ் என்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் ஆனது தோலைனை பாதுகாப்பதுடன் முதுமையினுடைய சுருக்கங்களை குறைத்து முதுமையினுடைய நிலையை மாற்றுகின்றது தேங்காயில் உள்ள மோனோலாரன் மற்றும் லாரிக் ஆசிட் ஆனது நல்ல ஆன்டி மற்றும் ஆன்டிஃபங்கல் அதாவது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து பாக்டீரியா மற்றும் பூஞ்சையினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துகின்றது தீங்கை ஆக்னி அதாவது முகப்பரு ஸ்கேல்ப் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஆன தலையில் வரக்கூடிய எந்த பிரச்சனையையும் சரி செய்கிறது பச்சையாக நாம் தேங்காயை எடுத்துக்கொள்ளும்போது போது இதில் உள்ள ஆன்டி வைரல் மற்றும் ஆன்டி பாக்டீரியல் ஆனது நோய் தொற்று கிருமிகளால் வந்த தொண்டை வலியை சரி செய்கிறது மேலும் பிராங்கைட்டஸ் என்கிற மூச்சு அலர்ச்சி பிரச்சனையையும் சரி செய்கிறது தேங்காயில் உள்ள டிரைக்ளிசரை மற்றும் கீட்டோஜெனிக் ப்ராபர்டீஸ் ஆனது அல்சிமாஸ் என்கிற நரம்பு சம்பந்தமான நோயையும் மற்றும் காக்னேட்டிவ் டிசார்டர் என்கிற அறிவுத்திறன் குறைபாடு போன்ற பிரச்சனைகளையும் சரி செய்யும் ஆற்றல் பெற்றுள்ளது எனவே அறிவுத்திறன் மேம்பட தேங்காயை பச்சையாக மென்று சாப்பிடலாம் தேங்காயில் உள்ள குறைவான மாவுச்சத்து அதிகப்படியான அமினோ ஆசிட்ஸ் நல்ல கொழுப்பு மற்றும் நார்ச்சத்து ஆனது இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது தேங்காயை உண்பதால் கொலஸ்ட்ரால் லெவல் ஆனது கட்டுக்குள் வைக்கப்பட்டு வயிற்றில் உள்ள கொழுப்பு கரைக்கப்படுவதன் மூலம் இதய நோய்கள் இதயத்தை தாக்காதவாறு காக்கின்றது தேங்காயில் உள்ள அதிகப்படியான மாங்கனீஸ் என்கிற தாது உப்பு ஆனது எலும்புகளினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றது தேங்காயில் உள்ள காப்பர் மற்றும் அயன் ஆனது உதவுகிறது உள்ள ஆனது உடலில் உள்ள செல்களை பாதுகாக்கின்றது இதுவரை தேங்காயை அப்படியே சமைக்காமல் உண்பதால் கிடைக்கும் பயனை அறிந்தீர்கள் இது போன்ற நலன் தரும் பதிவுகளை தொடர்ந்து பெற என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேறு பதிவில் பார்க்கலாம்